அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் வளர்பிறை பஞ்சமி. வராகி அம்மனுடைய இந்த ஒரு பெயரை சொன்னால் போதும் நினைத்தது அப்படியே நடக்கும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல வராகி அம்மனுக்கு செய்யக்கூடிய பஞ்சமி பூஜை, ரகசிய வழிபாட்டு முறைகள், மந்திர ஜபங்கள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேலும் வராகி அம்மனுடைய சூட்சமமான பெயர்களை, அதாவது நாம ஜபங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில வராகி அம்மனுடைய 12 திருநாமங்களில் முக்கியமான ஒரு பெயரை பார்க்க போறோம். மேலும் அந்த திருநாமத்தை எப்படி எந்த நேரத்துல ஜபம் செய்யணும்ன்றதையும் தெரிஞ்சுக்க போறோம். கலியுகத்தின் துடிப்பான தெய்வங்களில் வராகி அம்மன் முதன்மையான தெய்வம். நாம் செய்யக்கூடிய எளிமையான பூஜைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள் மூலமாக மகிழக்கூடியவள் அன்னை வாராகி. வராகி அம்மனுக்கு மிகவுமே உகந்த நாள் எதுன்னு பார்த்தோம்னா பஞ்சமி திதி. அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து 5ஆவதாக வரக்கூடியது இந்த பஞ்சமி திதி. வளர்பிறை பஞ்சமி மற்றும் தேய்பிறை பஞ்சமின்னு 2 பஞ்சமிகளுமே வராகி அம்மனுடைய வழிபாட்டிற்கு உகந்த நாள். வாழ்க்கையில நாம் நடக்காத காரியம், முடியாத காரியம்னு எதை நினைக்கிறோமோ அதையெல்லாம் முடித்து காட்டக்கூடியவள் அன்னை வாராகி. குறிப்பிட்ட கோரிக்கைகளுக்காக மட்டும்தான் வராகி அம்மன் வழிபாடு செய்யணும்னு கிடையாதுங்க. நம்முடைய நியாயமான அனைத்து விதமான கோரிக்கைகளையும் உடனடியாக வராகி அம்மன் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். நம்ம சேனல்ல பஞ்சமி பூஜையை எப்படி செய்யணும்னு ஆல்ரெடி வீடியோஸா அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு நீங்க ரெகுலரா பஞ்சமி பூஜைகளை செய்வதா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய மிராக்கிள்ஸ் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கிறதாகவும் நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. அதை பார்க்கும் பொழுதே சந்தோஷமா இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் வராகி அம்மனுடைய இந்த நாம ஜபத்தை ரெகுலரா பஞ்சமி பூஜை செய்யறவங்களும் நீங்க சொல்லலாம், அல்லது பூஜைகள் செய்ய முடியாதவங்களும் இந்த நாம ஜபத்தை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். இந்த நாம ஜபம் செய்யறதுக்கு வராகி அம்மனுடைய போட்டோ அல்லது விக்கிரகம் இருக்கணும்னு கிடையாது. அதே போல விளக்கேற்றணும்ன்ற அவசியமும் கிடையாது. நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே இந்த நாம ஜபத்தை செய்யலாம். முதல் விஷயம், பஞ்சமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாளைய தினம், அதாவது ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி 2023 திங்கட்கிழமை காலை 10:11 பஞ்சமி திதி துவங்குது. அதே போல திருக்கணித பஞ்சாங்கத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 8:25 பஞ்சமி திதி நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. பொதுவாகவே வராகி அம்மனுடைய பஞ்சமி பூஜை, நாம ஜபங்கள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள்னு எந்த வழிபாடாக இருந்தாலுமே இரவு நேரத்தில் செய்வதுதான் வழக்கம். அதனால நாளைய தினம் பார்த்தோம்னா இரவு நேரம் முழுவதுமே பஞ்சமி திதி இருக்கு. சோ நாளைய தினம் வராகி அம்மனுக்கு செய்யக்கூடிய எந்த விதமான பூஜைகள், நாம ஜபங்களாக இருந்தாலும் சரி, இரவு 7 மணி முதல் இரவு 10 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த நேரத்தை பயன்படுத்த முடியாதவங்க வராகி அம்மனுடைய பஞ்சமி பூஜை மற்றும் நாம ஜபத்தை எந்த நேரத்துல செய்யலாம்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3 மணி முதல் விடியற்காலை 5 மணி வரை இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் வராகி அம்மனுடைய இந்த நாம ஜபத்தை ஆண்கள் பெண்கள் 2 பேருமே செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நாம ஜபத்தை நீங்க செய்யலாம். வராகி அம்மனுடைய பெயரை சொல்வதற்கு எந்த விதமான தடைகளும் கிடையாது. முடிந்தவரை அசைவத்தை நீங்க தவிர்த்துடுங்க. அப்படி இல்லைனாலும் பிரச்சனை கிடையாதுங்க. மந்திர ஜபங்களுக்கு தான் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. இறைவனுடைய பெயரை சொல்வதற்கு கட்டுப்பாடுகளே கிடையாது. வயதானவர்கள் மற்றும் உடல்நிலை சரியில்லாதவங்க நீங்க குளிச்சுட்டு சொல்லணும்னு கூட கிடையாதுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணிட்டு அன்னையினுடைய பெயரை சொன்னாலே போதும். ஆல்ரெடி நீங்க வராகி அம்மனுடைய வேறு நாம ஜபத்தை சொல்றவங்களாக இருந்தால் அதையே நீங்க கண்டினியூ பண்ணலாம். விருப்பப்பட்டால் இதையும் சேர்த்து கூட நீங்க சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்த டைமிங்ஸ்ல 108 முறை இப்ப நம்ம பார்க்க போகும் வராகி அம்மனுடைய இந்த திருநாமத்தை நம்ம சொல்லணும். நம்ம டிஸ்பிளேல கூட அன்னையினுடைய அந்த திருநாமம் தெரியுது பாருங்க. ஓம் அரிக்னி போற்றி, ஓம் அரிக்னி போற்றி, ஓம் அரிக்னி போற்றி. ரொம்பவுமே எளிமையான அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த திருநாமம் இது. 108 முறை இந்த நாமத்தை நம்ம ஜபம் செய்யணும். வாய்விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். தெற்கு திசை சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் இந்த பெயரை நீங்க சொல்லலாம். தரையில உட்கார்ந்து சொல்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம், ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை வேஷ்டி போல ஒரு துணியை போட்டுட்டு அதற்கு மேல நீங்க உட்காரலாம். அல்லது மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதற்கு மேல உட்கார்ந்தும் நீங்க சொல்லலாம். 108 முறை சுலபமாக நம்மால் சொல்ல முடியும். சோ நின்னுட்டே கூட நீங்க சொல்லிடலாம். சேர்ல உட்கார்றவங்க அல்லது நின்னுட்டே சொல்றவங்க விரிப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல கோவில்ல உட்கார்ந்து சொல்றவங்களும் விரிப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. வர்க் பண்ற இடத்துல அல்லது பிசினஸ் பண்ற இடத்துல சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிரேக் டைம் இருக்கு, யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னா அங்கிருந்தும் நீங்க சொல்லலாம். நாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய கோரிக்கை எதுவோ அது நிறைவேறணும்னு வராகி அம்மன் கிட்ட மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. நிறைய கோரிக்கைகளை வைக்காதீங்க, ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கையை நீங்க வைக்கணும். அந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சதற்கு பிறகு இந்த நாம ஜபத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே போல வராகி அம்மனுடைய இந்த பெயரை சொல்லி முடிச்சதற்கு பிறகும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு இன்னொரு முறை நீங்க மனமுருகி பிரார்த்தனையை செய்யுங்க. 108 முறை எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். அதற்காக நீங்க டைமண்ட் கல்கண்டு, வெள்ளை கொண்டை கடலை, உடைத்த கடலை அல்லது ஜபமாலை வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். டிராவல் டைம்ல இந்த நாம ஜபத்தை நீங்க சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்க டிரைவ் பண்ணல, அதாவது நீங்க வாகனம் ஓட்டல, நீங்க உட்கார்ந்துட்டு போறீங்கன்னா தாராளமாக சொல்லலாம். ஆனால் பஸ், ட்ரெயின் போன்ற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல நீங்க டிராவல் பண்றீங்கன்னா உங்களுடைய சேஃப்டி தாங்க ஃபர்ஸ்ட் முக்கியம். உங்களுடைய உடைமைகள் மீதும் உங்களுடைய பாதுகாப்பின் மீதும் நீங்க கவனமாக இருக்கணும். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நீங்க ரொம்ப சேஃப்டியா டிராவல் பண்றீங்கன்னா இந்த நாம ஜபத்தை டிராவல் பண்ற டைம்ல கூட நீங்க சொல்லலாம். அவ்வளவுதாங்க இந்த நாம ஜப முறை. குறைந்தது 5 பஞ்சமிகளுக்கு இந்த நாம ஜபத்தை நீங்க ரெகுலரா செஞ்சுட்டு வாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல வளர்பிறை தேய்பிறைன்னு 2 பஞ்சமிகளையும் நீங்க கணக்குல எடுத்துக்கணும். எந்த கோரிக்கைக்காக இந்த நாம ஜபத்தை நீங்க செய்றீங்கன்னு யார்கிட்டயுமே ஷேர் பண்ணாதீங்க. அடுத்ததாக நிறைய பேர் கேட்கக்கூடிய பொதுவான ஒரு கேள்வி, வராகி அம்மனுடைய போட்டோ அல்லது சிலை வச்சிருக்கிறோம், ஆனாலும் ஒரு சின்ன பயம் இருக்கு, வராகி அம்மன் உக்ரமான தெய்வமாச்சேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வராகி அம்மன் குழந்தை உள்ளம் கொண்ட தெய்வம். பகைவரிடம் மட்டும்தான் உக்ர ரூபத்தை காட்டுவார், பக்தர்களிடம் கருணையை மட்டும்தான் பொழியக்கூடியவள் அன்னை வாராகி. சோ யாருமே பயப்பட வேண்டாம். இதை மீறியும் உங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருந்தால் விநாயக பெருமானுடைய சிலை அல்லது போட்டோவிற்கு பக்கத்துல வராகி அம்மனுடைய விக்கிரகம் அல்லது போட்டோவை நீங்க வச்சிருங்க. வராகி அம்மன் கோவிலுக்கு போகும்பொழுது என்னென்ன பொருட்கள் வாங்கிட்டு போகலாம்னு நீங்க கமெண்ட்ல கேக்குறீங்க. பூமிக்கு அடியில் விளையக்கூடிய அத்தனை விதமான கிழங்கு வகைகளையும் நீங்க எடுத்துட்டு போகலாம். அதிலும் குறிப்பாக சர்க்கரை வள்ளி, மரவள்ளி கிழங்கு மற்றும் பனங்கிழங்கு, இந்த 3 கிழங்கு வகைகளை நீங்க வாங்கிட்டு போகலாம். அதை நீங்க வேக வைக்கணும் அல்லது சமைக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க, டைரக்டா நீங்க எடுத்துட்டு போய் கொடுக்கலாம். அதே போல மாதுளம் பழம் ரொம்பவுமே விசேஷம். சிவப்பு முத்துக்கள் இருக்கக்கூடிய மாதுளம் பழத்தை நீங்க அம்மனுக்கு நைவேத்தியத்திற்கு கொடுக்கலாம். மலர்கள்னு வரும்பொழுது செவ்வரளி, செம்பருத்தி அல்லது நீல நிற சங்கு புஷ்பத்தை நாம் கொடுக்கலாம். இதை தவிர்த்து சிவப்பு நிற அல்லி மற்றும் தாமரை மலர்களையும் கொடுக்கலாம். ஏழரை சனி மற்றும் மற்ற சனி தோஷங்களால பாதிக்கப்பட்டவங்க கருப்பு எள்ளுருண்டையை அம்மனுக்கு நைவேத்தியமாக படைக்கலாம். சோ இப்போ நம்ம பார்த்த பொருட்களை வீட்டிலும் நீங்க நைவேத்தியம் செய்யலாம் அல்லது கோவில்களுக்கும் எடுத்துட்டு போய் கொடுக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன், கார்த்திக். நன்றி.